வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி கிளினிக்கு ஒரு 40 வயசு உள்ள ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் மேம் அப்படின்னாங்க. ஏன் மேம், எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, மேம் எங்கள் வீட்டில் வந்து என் நாத்தனார் வந்து நான் என்ன பண்ணாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் ஏதாவது சொல்லி என்னை வந்து ஒரு மாதிரி குடச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியலை. ஏன் மேம், உங்கள் நாத்தனார் வந்து உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து கால் பண்ணி, இது ஏன் அப்படி பண்ணீங்க, அதை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு ஏதாவது என்ன லைன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னால் வந்து அவங்கள வந்து சமாளிக்கவே முடியலை. எனக்கு வந்து நிம்மதியே இல்லை. நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேன். எந்த ஒரு விஷயமே, என் பிள்ளைங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் வந்து என்னோட செல்ஃப் டெசிஷன் என்னால் எடுக்கவே முடியல. என்ன பேசினாலும் நைன் கூட வந்து ஏதாவது ஒரு அர்த்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பாமரத்தனமான விஷயத்த என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ என் அனுபவத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு இதுதான் நல்லது, அதுதான் நல்லதுன்ட்டு நான் நிறைய விஷயங்கள் எடுப்பேன். இப்போ ஒரு சிக்காக இருக்காங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நிறைய நான் யோசிப்பேன். பட் அவங்க வந்து அவங்களோட பாமரத்தனத்தை என்கிட்ட வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க, மாமியார், நாத்தனார் எல்லாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. நிம்மதியாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன். என்ன கதை அப்படின்னா, மேம் ஒரு காட்டில் வந்து ஒரு புலி இருந்துச்சு, ஒரு யானை இருந்துச்சு. அந்த புலி வந்து அந்த யானைக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சா, நான் ஒரு அழகான புல்வெளியை பார்த்தேன், அது ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யானை சொல்லிச்சான், டேய் முட்டாளே, எங்கேயுமே வந்து ப்ளூ கலரில் புல்வெளியே இருக்காது, அது வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். பட் ஆனால் அந்த புலி வந்து அதை வந்து ஏற்றுக்கவே இல்லாமல், இல்லை இது வந்து ப்ளூ கலர்லேயும் புல்வெளி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ப வைக்கிறதுக்காக அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவனை போய் கேட்போம், இவனை போய் கேட்போம்னு சொல்லிட்டு இந்த யானையை வந்து நிம்மதியாகவே இருக்க விடாமல் ஒவ்வொரு நாளும் வா நம்ம அவங்கள போய் கேட்கலாம், ப்ளூ கலரில் புல்வெளி இருக்கும் தானே, நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இது வம்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த யானைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா பேசாமல் நம்ம வந்து காட்டு ராஜா கிட்டேயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போனவங்களாம். அப்போ காட்டுராஜா கிட்டே போனால் நம்ம இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா, சப்போஸ் அதில் வந்து தப்பு அப்படின்னு ஒருத்தங்களோட ஆர்கியூமெண்ட்டை வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது வந்து அந்த வழக்கம். அப்போ இந்த புலியும் யானையும் போனவனையும் நம்மளை ஒருவேளை யாராவது ஒரு ஆள் தப்புன்னு சொல்லிட்டா நம்மளோட ராஜா வந்து தண்டனை கொடுப்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல எனக்கு வந்து உன்னோட இந்த தலைவலியில் இருக்கிறதுக்கு நான் ராஜா கொடுக்குற தண்டனையை கூட ஏற்றுப்பேன், சப்போஸ் ப்ளூ கலரில் புல்வெளி இருக்குன்னு சொன்னால் ராஜா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை வயமாக கூட்டிகிட்டு போச்சான். அப்போது போய் சிங்கத்துக்கிட்ட போய் காட்டு ராஜா கிட்டே போய் இவங்களோட ஆர்கியூமெண்ட் போய் வைக்கிறாங்க. புலி சொல்லுது, ராஜா ப்ளூ கலரில் புல்வெளியை நான் பார்த்தேன், அது வந்து கண்டிப்பாக இருக்குது, ஆனால் இந்த முட்டாள் யானைக்கிட்ட சொன்னால் அது வந்து இல்லவே இல்லை, இந்த உலகத்தில் புல்வெளிங்கிறது வந்து பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லுது. உடனே யானைக்கிட்ட பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு சிங்கம் சொல்லித்தான், ஆக்சுவலாக வந்து ப்ளூ கலரில் புல்வெளி இருக்குதான், அதுக்கு ஆப்போசிட்டாக நீ சொன்னதுனால நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன், யானை இனிமேல் வந்து நீ வந்து எப்பவுமே வந்து இந்த புலிக்கிட்ட இந்த புல்லை பற்றி பேசவே கூடாது, நீ வந்து அமைதியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துச்சான். உடனே புலிக்கு பயங்கர சந்தோஷம், ராஜா வந்து நம்மளோட நான் ப்ளூ கலரில் புல் இருக்குன்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்து புல்லை பற்றி நான் பேசவே மாட்டேன், நான் சொன்னது தான் கரெக்டாக ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சான். இந்த யானை வந்து ஐயோ நீங்கள் வந்து இந்த காட்டுக்கே ராஜா, நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க, எங்கேயாவது வந்து ப்ளூ கலரில் புல் இருக்குமா, நீங்கள் க்ரீன் கலரில் தானே இருக்கும், பச்சை கலரில் தானே புல்வெளி இருக்கும் ராஜா, நீங்கள் ஏன் ராஜா எனக்கு போய் வந்து நான் வந்து இந்த யானைக்கிட்ட போய் இந்த புலிக்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த புல்வெளியை பற்றியே பேசக்கூடாதுன்னு ஒரு தண்டனைலாம் கொடுக்குறீங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனையுமே ராஜா சொன்னாராம், கொஞ்சம் யோசிச்சுப்பார், உன்கிட்ட முட்டாள்தனமாக உன்னோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இவ்வளோ நாள் வந்து ஒன்றுக்குமே ஆகாது இந்த புல்வெளி கதையை சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று அவன் பைத்தியமாக்கிட்டுருக்கான். ஆனால் நான் இப்போ கொடுத்த தண்டனையினால் நீ வந்து அந்த புலிக்கிட்ட இனிமேல் வந்து புல்வெளியை பற்றியே பேச போகிறதே இல்லை, ஸோ உனக்கு வந்து இந்த புல்வெளி பஞ்சாயத்து இனிமேல் வராது லைஃப்பில், ஸோ அது ப்ளூ கலரில் இருந்தா என்ன, பச்சை கலரில் இருந்தா என்ன, உனக்கு தேவை நீ சந்தோஷமாக இருக்கணும், போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருச்சான். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணுற ஒரு மனுஷங்க அவங்க மேபி வந்து அறியாமையினால ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி 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 நச்சரிக்கலாம்,
ஆனால் அது வந்து உங்கள் சந்தோஷத்தையே கெடுக்கணும். அதே விஷயத்தை திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட போயினா அவங்கக்கிட்ட இதுதான் சரி, நான் சொல்கிறது தான் சரி, நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து அந்த இதில் மேகசினில் ரீட் பண்ணியிருக்கேன், அந்த டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு நபர்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சு நம்மளோட நிம்மதியை கெடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அதனால் உங்களோட நிம்மதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்க கிட்ட போய் அதை வந்து ஆர்கியூ பண்ணி உங்களோட நிம்மதியை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.